இன்னும் ரெண்டு டீ. ஆஹா, சமோசா என்ன ருசியா இருக்கு! என்ன இன்னொரு பிளேட் சமோசா! ஏ சின்ன பொண்ணே, நீ எதுக்கு இங்க ஹோட்டல்ல வந்து தின்னுட்டு இருக்க? அங்க வயலட், டீ நல்லா சூடா இருக்கு, சமோசா சுவையா இருக்கு, உட்காந்து நீனும் குடிச்சு பாக்கியா? எனக்கு ஒன்னும் ஹோட்டல்ல திங்குற பழக்கம் ஒண்ணு மாதிரிலாம் கிடையாது பாத்துக்க. என்ன மக்களே பாத்தியலா, ஹோட்டல்ல திங்குற பழக்கம் இல்லையா, ஆனா ஹோட்டலுக்கு மட்டும் வர்ற பழக்கம் இருக்கும். நடத்து, உன் நாடகத்தை நடத்து. என்ன டீ, ஒரு டீக்கும் சமோசாக்குமா ஹோட்டலுக்கு வர்றது? ஹோட்டலுக்கு வந்தா நல்ல பிரியாணி அது இதுன்னு சாப்பிடணும், இந்த டீயும் சமோசாவுமா சாப்பிடுறது? இது எங்க வீட்டுல கேட்டிருந்தாலே போட்டு கொடுத்துருக்க மாட்டேனாக்கோ நானே. ஓ அப்படியா, சரி நான் இன்னொரு நாள் உன் வீட்டுக்கு வரேன், இன்னைக்கு நான் இங்கேயே சாப்பிட்டு மத்துக்க. கடவுளே, நம்மளும் ஒரு பேச்சுக்கு எங்க வீட்டுக்கு வந்தா நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னேன், ஆனா எங்க வீட்டுக்கு வாரன்னு சொல்லி ஆயிவ. நம்ம உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும், இல்லாட்டி இவ பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பா. என்ன வயலட் ஓடுறீங்க, ஹோட்டலுக்கு பிரியாணி சாப்பிட தானே வந்தியே? சரி இருங்க, நானும் உன் பிறத்தாலேயே வாரேன். நீங்களே போங்க. எனக்கு பஜ்ஜி, போண்டா, டீ, காபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், அப்புறம் லெமன் ஜூஸ். பேசிட்டு அது வேற ஒண்ணால பாத்துக்கிடுங்க. இந்த குமார் அண்ணாச்சி ஹோட்டல்ல போயிட்டு நான் டீயும் சமோசாவும் தின்னுக்கிட்டு இருந்தா பாத்துக்கிடுங்க. அப்போ வயலட் வந்தா ஹோட்டலுக்கு வந்தா இந்த மாதிரி டீ எல்லாம் சாப்பிடக்கூடாது, பிரியாணி தான் திங்கணும்னு சொன்னா பாத்துக்கிடுங்க. அது மட்டுமா சொன்னாவே? அது மட்டுமா சொன்னாவன் இழுக்கிய, வேற என்ன சொன்னாவே? நான் செஞ்சு தரேன்னு சொன்னாவளோ? எல்லாருக்கும் காணும். அதே மாதிரி
லைக்கையும் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்டையும் போடுங்க, ஓகேவா?